ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பழனி முருகன் மேட்ரிமோனி சேனல். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நாள் வாழ்க்கை துணை. இந்த பதிவின் மூலம் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் பார்த்தீங்கன்னா மோனிஷா. எங்களோட வயசு 32 ஆகுதுங்க. எங்களோட ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா யாதவர் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு எம்சிஏ முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மேனேஜராக வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 40,000 சம்பளம் வாங்குறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இது தாங்க முதல் மனம். ஆனால் இவங்க மறுமணமாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு நிலம் வீடுன்னு நல்ல ஒரு வசதியானவங்க, உடன் பிறந்தவங்க, ஒரு அக்கா மட்டும்தாங்க அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஜாதகத்தில் ராகு கேது இருந்ததுனால இப்போது திருமணம் தள்ளி போயிருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, அம்மா ப்ரைவேட் ஜாபில் தாங்க இருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, தனக்கு வரக்கூடியவர் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கணும், மாதம் ஒரு 20-25,000 சம்பளத்தில் வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஓரளவு வசதியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய பொண்ணுக்கு திருமணம் ஆகாதனால, ரொம்ப வருடம் கழித்து திருமணம் ஆகிறதுனால இந்த வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மெயில் ஐடியை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா புனிதா. இவங்களோட வயசு 34 ஆகுதுங்க. இவங்களோட ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா மரவர் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு 10 முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மளிகை கடை சொந்தமாக வச்சுருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா விருதாச்சலத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி டைவோர்ஸ் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்கள்லாம் எதுவும் இல்லைங்க. ஸோ இவங்க அப்பா அம்மா வீட்டில் தாங்க ரொம்ப வருடமாக வசிச்சிட்டு இருந்தாங்க. இவங்களே சொந்தமாக மளிகை கடை வச்சு இப்போ நல்ல ஒரு வருமானம் வந்துட்டுருக்குங்க. மாதம் 100,000 பக்கமாக வருமானம் மட்டும் வரதா சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்களுக்கு வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருக்காங்க. ஒரு 4-5 பிளாட் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா ஒரு தங்கைங்க அவங்களுக்குலாம் திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே ப்ரைவேட் கம்பெனியில் தாங்க வேலையில் இருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, தனக்கு வரக்கூடியவர் வந்து பெருசாக படிச்சிருக்கணும், வசதியாக இருக்கணும்லாம் இல்லை, நல்லா என்னை அன்பாக பாசமாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதும், எங்களுடைய அப்பா அம்மாவுக்கும் ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு மட்டும்தாங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மெயில் ஐடியை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா ராதிகா. இவங்களோட வயசு 34 ஆகுதுங்க. இவங்களோட ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா நாடார் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கவர்மெண்ட் ஜாபில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 50,000 சம்பளம் வாங்குறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு 2 சொந்த வீடு இருக்குங்க. 1-2 ஏக்கர் விவசாய நிலம் இருக்குங்க. இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே விவசாயம் தாங்க பார்த்துட்டு இருக்காங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா மட்டும்தாங்க அவருக்கும் திருமணம் ஆயிடுச்சுங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை இருக்குதுங்க. ஸோ இப்போது என்ன சொல்ல வராங்கன்னா, தனக்கு வரக்கூடியவர் வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு மாதம் 15,000 சம்பளத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஒரு குடும்பமாக இருக்கணும், தன்னுடைய குழந்தைய ஏற்றுக்கிட்டு நல்ல ஒரு அப்பாவாக நடந்துக்கிற அன்பான மனமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. மற்றபடி வீடு வசதி ஜாதியெல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மேலிடையே தொடர்பு கொள்ளவும். இது போன்ற திருமண வரன்கள் பற்றி இலவச பதிவுகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குன்னே உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.